ஐஸ்கிரீம் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு. கல்யாண வீட்டுல சாப்பிட்ட மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கு. கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டு ஒன்னு வறுத்து எடுக்கணும். முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா திராட்சையும் அதுல ஆட் பண்ணி சேர்த்து அதையும் வறுத்து எடுக்கணும். திராட்சை வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரும். உடனே நம்ம அதை இனி ஒரு பாத்திரத்துல எடுத்து மாத்தி வச்சிடணும். அப்புறமா அதே கடாயில தான் இப்ப ரவைய வறுத்தெடுக்க போறேன். நான் வந்து 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவைய வறுக்கிற டைம்ல கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கவே கூடாது, மீடியம்ல தான் இருக்கணும். இல்லைன்னா ரவை வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ ரவைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ரவை வந்து வறுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு செப்பரேட்டா ஒரு பாத்திரத்துல மாத்திர வேண்டியதுதான். கடாயில இப்போ 6 கப் தண்ணிய கொதிக்க வைக்க போறேன். 1.5 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். நீங்க எந்த கப்ல ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் தண்ணியை எடுக்கணும். அப்பதான் அது கரெக்டா குக் ஆகி கிடைக்கும். இதில் வந்து 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நெய் ஜாஸ்தியாக விட்டால் நமக்கு திகட்டும், அப்படி திகட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஆட் பண்ணுறது. அப்புறமா இதில் தான் 1 ஸ்பூன் நெய் இதிலேயே ஆட் பண்ணணும். அப்புறம் கலருக்காக கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க கொஞ்சம் கலராக இருந்தால் விரும்புவாங்க, அதுக்காக தான் கலர் ஆட் பண்ணியிருக்கிறது. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ரவையை ஆட் பண்ணணும். ரவையை கண்டிப்பாக தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணவே கூடாது. ரவையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒன்று கிளறி கொடுக்கணும். கட்டி ஆகாம இருக்கிறதுக்காக எங்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் அது எல்லா இடமும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியுது ரவை வந்து குக் ஆயிட்டு. இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரைய ஆட் பண்ணணும். நான் 1.5 கப் சர்க்கரையை எடுத்திருக்கேன். 1.5 கப் ரவைக்கு நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க 2 கப் எடுத்தாலும் டேஸ்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தெரியுது அது வந்து மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆக ஆக ரவை வந்து லேஸ் ஆகி கொடுக்குது. நல்லா ஒன்று கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் அந்த சர்க்கரை வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது அது எல்லா இடம் கரெக்டாகி கரெக்டான பதத்துக்கு ஆயிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இல்லை இன்னும் கட்டியாக எங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து ரவை கரெக்டாக குக் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். அப்புறமா நான் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் தான் இப்போ வந்து கேசரியை நான் மாத்துறேன். நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, இதை நம்ம திரும்ப எடுத்து சாப்பிட்ற டைமில் கேக் மாதிரி இருக்கும். அதை பார்த்தாச்சுன்னா ஒரு கேக் கூட ஷேப் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கேசரியை வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா சூடாகிட்டு அந்த ஸ்டேஜில்
இன்னொரு பாத்திரத்துக்கு மேல அதை எடுத்து வச்சாச்சுன்னா அழகா வந்திருக்கு பாத்தீங்களா. பார்த்தா ஒரு கேக் மாதிரியே தான் இருக்கு. அதை இப்ப கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.